வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கலெக்சி. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ மெயினாக வந்து அந்த கடை ஷிஃப்டிங்னால தான் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லா ப்ராசஸுமே முடிச்சிருச்சுங்க. இன்னொரு 30% தான், ஓகேங்களா? சவுண்ட் ப்ரூஃபிங் அந்த பேனல்ஸ் எல்லாமே போட்டால் கண்டிப்பாக கடை எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுங்க ஒர்க்கு. ஸோ இதுக்கு மேலே ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தி வீடியோ வந்துருவாங்க. பிளஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு டெய்லி இல்லைன்னா 2 days ஒன்ஸ் ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஷார்ட் வீடியோஸும் பாருங்க. ஏன்னா நிறைய பட்ஜெட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வீடியோஸ்ல தாங்க போடுவோம், ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐட்டம் நல்ல ஒரு ரேட்ல கண்டிப்பாக எடுத்து தருவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் தாங்க பார்க்க போறோம், ஓகேங்களா? ரொம்ப ப்ரீமியமான ஸ்பீக்கர்ஸ், பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ் இல்லை, எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பீக்கர்ஸ். பட்ஜெட்லேயே ரொம்பவே சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெனோன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2310 அப்படின்ற ஒரு 7.2 ரிசீவர் வித் HDMI ஏஆர்சி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரிசீவர் கூட ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்வின் வேகாஸ்ங்க. கர்வின் வேகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிராண்ட் ஸ்பீக்கர், ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்பீக்கர்ஸ்ங்க. இந்தியா உள்ள இந்த ஸ்பீக்கர்ஸ் கிடைக்காது. ஸோ இம்போர்ட் பண்ணி யாருமே கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே தான் காம்போவை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்து எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு 55-60 எனக்கு ஒரு சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வேணும், அதுவும் 7.1 செட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜுக்கு கண்டிப்பாக போலாங்க. கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? சோ இந்த ஒரு ஆம்பிளிஃபயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 105 watts, 8 ohms வந்து பாத்தீங்கன்னா 105 watts வரும், ஓகேங்களா? உங்களுக்கு காமனாவே பாத்தீங்கன்னா 80 watts, 90 watts அப்படி இருக்கும் ஆம்ப். இது வந்து பாத்தீங்கன்னா 105 watts. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohms வந்து 105 watts வருங்க, 6 ohms வந்து பாத்தீங்கன்னா 140 watts. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு 7.2 ரிசீவர். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100 watts 8 ohms, ஓகேங்களா? ஸோ சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா 8 inches 200 watts. சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. இது நீங்க டைரக்டா வந்து டெமோ பார்த்து எடுத்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு குவாலிட்டியான சப்வூஃபர். ஸோ அமெரிக்கன் பிராண்ட்ன்றத அவங்க கண்டிப்பா நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்வூஃபரோட பேஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சம ஸ்மூத்தான ஒரு பேஸ், ஹீட் சிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கர்வின் வேகா ஸ்பீக்கர்ஸை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காதுங்க. ரொம்பவே நல்ல ஸ்பீக்கர்ஸ், ஸ்பெஷலி ஃபார் ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரர், ஓகேங்களா? ஒன்லி ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் பண்ணுற ஒரு பிராண்ட் இது. ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches 200 watts சப்வூஃபருங்க, ஓகேங்களா? நீங்கள் ரூமில் வந்து எதனா ஒரு கார்னரில் பிளேஸ் பண்ணி விட்டுட்டு வெறும் 35-40% வால்யூம்லேயும் உங்களுக்கு ஓவரால் ரூம் வந்து கவர் பண்ணிடுவோங்க பேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25x15 இல்லை 25x20 அந்த மாதிரி ரூம் சைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ ஆம்பிளிஃபையரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000, ஓகேங்களா? 7.2 ரிசீவர் வித் HDMI ஏஆர்சி ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஆப்டிக்கல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, டைரக்டா ஏஆர்சி வழியாவே யூடியூப் 5.1 ஆடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே காம்போவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 55,000 வரும். நீங்க தனித்தனியா வாங்குறீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா 22,000 வரும், ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35,000 வரும். ஒரு சூப்பரான பிரீமியம் பேக்கேஜ், ஒரு பட்ஜெட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு சூப்பரான தியேட்டர் எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு செட்டுக்கு போலாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸோட கண்டிஷனும் சரி, ஆம்பிளிஃபையரோட கண்டிஷனும் சரி, அல்டிமேட் கண்டிஷனுங்க. உங்களுக்கு மேஜர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. பட் 2 ஸ்பீக்கர்ஸில் மட்டும் சின்னதாக டென்ட் இருக்குங்க கிரில்ல. பட் ஆனால் உங்களுக்கு இது தூரத்தில் இருக்கும்போது தெரியாது, சின்ன டென்ட் இருக்கு. நீங்கள் வேணா இந்த கிரில்ல ரிமூவ் பண்ணிட்டு அந்த டென்ட் ரிமூவ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு அப்படியே ஆசம் கண்டிஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு ட்விட்டர், ஊஃபர், இதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைவாக வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கர்லையும் ப்ளஸ் இந்த ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் டென்ட் இருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, மைனர் டென்ட் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா யமஹால ஒரு 5.1 செட்டுங்க, ஓகேங்களா? சோ கம்ப்ளீட்டா 5.1 ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் வந்து ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருங்க. சோ இந்த ஒரு ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா 110 watts வரும், 110 watts வரும் 8 ohms. இது வந்து HDMI இல்ல, ஆப்டிக்கல் மாடல் தான், ஓகேங்களா? சோ இதுலயே வந்து கிளாரிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும், 110 watts வரும் பர் சேனலுக்கு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 watt ஸ்பீக்கர்ஸ்ங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பிளஸ் ஊஃபர் வரும். உங்களுக்கு ஆன்கியூவில் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வாங்க அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு ட்விட்டர் பிளஸ் வந்து ஒரு ஊஃபரும் வந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அவைலபிளாக இருக்கு, 23,000 இந்த ஒரு கம்ப்ளீட் செட் அவைலபிளாக இருக்கு. ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 100 watt சப்வூஃபருங்க. ஸோ யமஹாவோட சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பேஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு மாடல் எடுத்தாலுமே யமஹா சப்வூஃபர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை ஆம்பிளிஃபையர். எனக்கு வந்து ஒரு 25 பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் செட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டுக்கு போகலாம். மலேசியன் மேக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்கியூல வந்து பாத்தீங்கன்னா HDR 340 அப்படினு சொல்லக்கூடிய ஒரு 5.1 ফুল செட்ங்க ஓகேங்களா சோ இதல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் சப்வூஃபர் வரும்ங்க இப்போ நம்ம பார்த்தது முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் சப்வூஃபர்ஸ் தனியா வந்து சப்வூஃபருக்கு கரண்ட் கொடுக்கணும் பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர்ல இருந்து பவர் போகுங்க சப்வூஃபர் சோ அதனால தான் பாசிவ் சப்வூஃபர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ங்க சோ ஸ்பீக்கர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 100 வாட்ஸ் தான் வரும் சோ நல்ல லெந்தான ஸ்பீக்கர்ஸ் சோ சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா 18 சப்வூஃபர் அதுவும் 100 வாட்ஸ் சப்வூஃபர் தான் ஓகேங்களா சோ சப்வூஃபர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் பீல் ஆஃப் இருக்கு உங்களுக்கு மேல பார்த்தாலே தெரியும் லைட்டா தோல் ஊஞ்சிருக்குங்க பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு வெளிய அவுட்டர் காஸ்மெட்டிக் கண்டிஷன் மட்டும் சின்னதா அந்த ஸ்கின் பீல் ஆஃப் இருக்கு சோ இது எதனால ஏற்படும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா ஏசி கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் இல்ல சப்வூஃபர் அந்த மாதிரி ஏசி கீழே வச்சு யூஸ் பண்றதுனால தான் இது ஏற்படும் ஓகேங்களா சோ இதனால உங்களுக்கு குவாலிட்டியில பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்ஷனும் இருக்காது காஸ்மெட்டிக் மட்டும் இந்த கண்டிஷன் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம் வெறும் 13,000 ₹13,000 இந்த ஒரு கம்ப்ளீட் செட் அவைலபிளா இருக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம வாங்கிக்கோங்க சோ எனக்கு ரொம்பவே பட்ஜெட் என்னோட பட்ஜெட்லாம் 20,000 கூட இல்லைங்க ₹15,000 கீழே தான் என்னோட பட்ஜெட் அதுல எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு செட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு செட்டு போகலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் டிஜிட்டல் எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஜஸ்ட் நீங்க டிவில இருந்து ஒரு ஆப்டிகல் கேபிள் மட்டும் கொடுத்தா போதும் ₹13,000 ரொம்பவே சூப்பரான பேக்கேஜ் சோ இப்போ நீங்க பாக்குறது உங்க எல்லாருக்குமே பிடிச்ச டெனானோட ஒரு பேக்கேஜ்ங்க இது ஓகேங்களா சோ டெனான்ல வந்து பாத்தீங்கன்னா HDMI ஆம்ப்ளிஃபையர் வித் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் HD ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ்ங்க சோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து பாத்தீங்கன்னா 75 வாட்ஸ் 8 ஓம்ஸ்ல 110 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஓம்ஸ்ல வரும்ங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ்ங்க சோ இந்த ஒரு சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் 8 இன்ச் சப்வூஃபர்ங்க சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓவரலா HD குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரூம் சைஸ் மேக்ஸிமம் 20x15 அப்படி இல்லனா வந்து 20x20 கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 27,000 ஒன்லிங்க HDMI ஆம்ப்ளிஃபையர் வித் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் 8 இன்ச் சப்வூஃபரோட உங்களுக்கு 27,000 தான் சோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க மறக்காம எடுத்துக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு சூப்பரான HDMI பேக்கேஜ் இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்கியோல ஒரு 5.1 கம்ப்ளீட் செட்டப்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா HDMI ஆம்ப்ளிஃபையர் 8 ஓம்ஸ்ல வந்து 90 வாட்ஸ் வரும் 6 ஓம்ஸ்ல வந்து 120 வாட்ஸ்ங்க ஆம்ப் ஸோ இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் சப்வூஃபர் தாங்க கொடுக்க முடியும் HDMI-ல பேசிவ் சப்வூஃபர் வச்ச ஒரு மாடலுங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேசிவ் சப்வூஃபர் வந்து வீட்டில் இருக்குங்க இன்னும் நிறைய ஐட்டம் ஷிஃப்ட் பண்ணல நம்மளோட நியூ ஷாப்பில் ஸோ அங்கே இருக்குது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து இந்த சப்வூஃபர் நான் வச்சுருக்கேங்க ஆன்கியோல் ஓகேங்களா ஸோ இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் சப்வூஃபர் வரும் ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும் கண்டிஷன் ஆம்ப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அல்டிமேட் கண்டிஷனுங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் பேக்கேஜ் ஸோ நல்ல ஒரு 5.1 ஆன்கியோ சிஸ்டம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 18,000 அவைலபிளாக இருக்குது 18,000 ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுக்கலாங்க குவாலிட்டி சரௌண்ட் டிவியேஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஆம்புங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் கார்டனில் ஒரு 5.1 பேக்கேஜுங்க ஓகேங்களா ஸோ ஹர்மன் கார்டனில் AVR 133 அப்படின்ற ஒரு ஆம்ப்ளிஃபையருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருங்க ஓகேங்களா ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா JBL-ல உங்களுக்கு 5.1 செட்டு கம்ப்ளீட் செட்டு ஸோ டூ வே ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ட்விட்டர் ப்ளஸ் ஒரு ஊஃபர் ரெண்டுமே வந்துடும் ஸோ எல்லாத்துக்குமே கிரில்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தோட கிரில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூட நிற்கணுன்றதுக்காக இந்த கிரில்ஸை வந்து கீழே சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கண்டிஷன் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ஆம்ப்ளிஃபர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் கண்டிஷன் ஆம்ப்ளிஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மாடல் ஆம்ப் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜுங்க சப்போஸ் உங்களுக்கு தனியாக ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் மட்டும் வேணாலும் தரேன் நான் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 22,000 வரும் 22,000 வரும் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா 33,000 வருங்க 33,000 வரும் இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டுமே ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் 5.1 ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேக் தான் மேட் இன் யூஎஸ்ஏ தாங்க ஓகேங்களா ஸோ 33,000 ஒரு சூப்பரான ஹர்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதில் எதனா ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாங்க ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ உங்களுக்கு இப்போ சைட்லேயும் வந்துருக்கோங்க வீடியோட சைட்லேயும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் டேரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணிடலாங்க நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நம்ம கொடுத்துடலாம் ப்ளஸ் நீங்கள் டேரெக்டாக என்னோட லொக்கேஷனுக்கு வந்து கூட பார்த்து டெமோ பார்த்தும் எடுத்துகிட்டு போகலாங்க என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக லொக்கேஷனை கிளிக் பண்ணி ராஜாஜி நகருங்க ஏரியா ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாங்க ஓகேங்களா ஸோ இதோட நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ மக்களே